ஹே காய்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்எம்சி கேமரா ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் எஃபெக்டோ நமக்கு வந்து டேரெக்டாக லைவாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டிருப்போம், எல்எம்சி கேமரா ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாமே அதாவது அப்லோட் பண்ணுறது, அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எல்எம்சி ஆப்பை டவுன்லோட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து எடிட்டிங் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகாது. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஷூட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எடிட்டிங் எஃபெக்டோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதோட ஃபைல்ஸோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எல்எம்சி ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு எல்எம்சி 8.4 அடித்தாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் எல்லாமே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் எல்எம்சி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக அதாவது ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்எம்சி கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த எல்எம்சி கான்ஃபிகரேஷன் ஃபைலாம் நம்ம வந்து எல்எம்சி கேமரா ஆப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்எம்சி கான்ஃபிகரேஷன் ஃபைலோட லிங்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலும் ஓகே, இல்லை க்ரோமில் போயிட்டு எல்எம்சி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம்லேயும் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்எம்சி 8.4 கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஜிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோடில் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆன எல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே 3-கோடு சிம்பிள் இருக்கும். ஸோ 3-கோடு சிம்பிளை கிளிக் பண்ணி காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த காப்பி கொடுத்தாலும் ஓகே, இல்லை மூவ் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே, நான் வந்து காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி கொடுத்த உடனே நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபைல் மேனேஜரில் போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க எல்எம்சி 8.4 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்எம்சி அதாவது கேமரா ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எல்எம்சி கேமரா ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்எம்சி 8.4 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த எல்எம்சி 8.4 அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எல்லா அதாவது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பி ஹியர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் எல்எம்சி கேமரா ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கேமரா ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதாவது நீங்கள் வந்து கேமரா அதாவது ஷட்டர் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா ரவுண்டாக, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் இது பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ண கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷூட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து சைடில் கேலரி சிம்பிள் இருக்கும், அந்த கேலரி சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து லைவாக பார்த்தது எப்படி இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ண மாதிரி நம்ம வந்து இந்த கேமரா ஆப்பில் நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகரேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.